அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு செய்தி சேனல். எந்த ஒரு பங்கையும் வாங்கவோ விற்கவோ நாங்கள் பரிந்துரைக்கவில்லை. இந்த சேனலின் முக்கிய நோக்கம் பங்கு சந்தை செய்திகளை பகிர்வதே ஆகும். அதிலும் குறிப்பாக வரவிருக்கும் டிவிடன், போனஸ், ஸ்டாக் ஸ்பிளிட் மற்றும் பைபேக் செய்யவிருக்கும் பங்குகள் பற்றிய செய்திகளை. செய்திகள்: பங்குகள் அதன் இன்றைய செய்தியின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. நாங்கள் எந்த பங்கையும் பரிந்துரைக்கவில்லை. இது ஒரு செய்தி மட்டுமே. மேலும் இது போன்ற செய்தியை உடனுக்குடன் பெற நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போட்ட டெய்லியோ டெய்லி உங்களுக்கு கிடைக்கும். டெய்லி நீங்கள் பார்க்கும்போது தான் டெய்லி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நடந்த நியூஸை நீங்கள் நாளைக்கு பார்த்து நாளைக்குள்ளே பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு மார்க்கெட்டில் மேபி நீங்கள் அதை ரெண்டு நாள் நாலு நாள் கழிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு எந்த ஒரு பயனுமே இருக்காது. அதுக்குள்ளே அந்த ஸ்டாக்கோட வேல்யூவும் அதிகமாக இருக்கலாம், இல்லை அதில் ஸ்டாக்கில் முன்ன பின்னா என்னென்ன இருக்கலாம், லாஸ் கூட இருக்கலாம், ப்ராஃபிட்டாக இருக்கலாம். ஸோ டெய்லி டெய்லி பார்க்குறதுனால நியூஸ் சேனலாக டெய்லி பார்க்குறதுனால தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனலையும் பாருங்கள், மற்ற சேனலையும் பாருங்கள். ஒரு சேனலில் இருக்கிறது இன்னொரு சேனலில் இருக்காது, சில விஷயங்கள் காமனாக இருக்கலாம். முதலாவது பங்கு இஎக்லரக்ஸ் சர்வீஸ் லிமிடெட். இவங்க கரண்ட் பிரைஸ் பார்த்திங்கன்னா 1382, புக் வாலி 34, கிட்டத்தட்ட மூணு நான்கு மடங்கு அதிகமாக டேடாங்க புக் வாலியோட. ஆர்ஓஇ 26, ஆர்ஓசிஇ 39, ரெண்டுமே 33 சாரி, ரெண்டுமே சூப்பராக இருக்குது. ஆனால் பிஇ பார்த்திங்கன்னா 15, இண்டஸ்ட்ரி பி வந்து 34. ஸோ இண்டஸ்ட்ரி பிஐ கம்பேர் பண்ணால் பாதி தான். ஸோ நல்ல ஒரு பிஇ தான். அதே கடனாக பார்த்திங்கன்னா 176 கோடி, ரிசர்வாக 1695 கோடி வச்சுருக்காங்க. டெப்ட் ஈக்விட்டி 0.10, கிட்டத்தட்ட டெப்ட் ஃப்ரீன்னு கூட சொல்லிக்கலாம், ஏன்னா ரொம்ப கம்மியான டெப்ட் தான். ஆனால் இது மைக்க அதே மாதிரி இவங்க எஃப்ஐஏ ஹோல்டிங் பார்த்திங்கன்னா 12% வச்சிருக்காங்க. ஸோ அதில் ஒரு நல்ல விஷயம். ப்ளஸ் டிஐசி 20% வச்சிருக்காங்க, இது ரொம்ப நல்ல விஷயம். அதோட ப்ரொமோட்டர் 53% வச்சிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஸோ எஃப்ஐஏ டிஐஎஸ் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஃபண்டமெண்டலி ஃபர்ஸ்ட் ஸ்டாக்காக தான் இருக்குது. மார்க்கெட் கேப்போ ஸ்மால் கேப்பில் வராங்க, ஸோ அவ்வளோ ரிஸ்க்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி டிவெண்டியில் பார்த்திங்கன்னா 0.5% டிவெண்டியிலே கொடுக்குறாங்க, ஓரளவுக்கு டிவெண்ட் கொடுக்குறாங்க பேருக்கு, பட் இருந்தாலும் ஓகே. இவங்க முழுவாண்டு முடிகள் பார்க்கலாம். 2011-2022 வரைக்கும் கம்பெனி ப்ராஃபிட் தான் பண்ணியிருக்கு. ப்ராஃபிட்லாம் பார்த்திங்கன்னா 120 கோடி, 130 கோடி அப்படின்னு பெரிய பெரிய லெவலில் தான் இருக்குது. 100 கோடி, 150, 200 கோடிக்கு மேலே தான் இருக்குது. ஸோ நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணுற கம்பெனியாக இருக்குது. இந்த வருஷம் மார்ச் 2022 பார்த்திங்கன்னா 418 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இதுக்கிலேயே இதுதான் அதிகமான ப்ராஃபிட்டு கடந்த 10 வருஷத்தில். இவங்க இப்போ என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா பைபேக் பண்ணுறாங்க. 1750 ரூபாய்க்கு பைபேக் பண்ணுறாங்க. இதுக்கு ரெக்கார்ட் டேட் 27 டிசம்பர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ் டேட் ஒரு நாள் முன்னாடி 26 டிசம்பராக இருக்கணும். T+1 கேட்டகரியாக இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முன்னாடி தான் சொல்கிறாங்க. அது என்ன லாஜிக்னு தெரியல. மேபி நெக்ஸ்ட் இயர்லேருந்து எல்லாமே T+1 மாறிடும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுக்கு அந்த கன்ஃபியூஷன் இருக்காது. ரெக்கார்ட் டேட்டும் எக்ஸ் டேட்டும் சேமாக இருக்கும். பட் இதுக்கு நீங்கள் 26 டிசம்பரே எக்ஸ் டேட்டாக எடுத்துக்கோங்க, அதான் பெஸ்ட்டு. இதில் பர்ச்சேஸர் பண்ண நினச்சிங்கன்னா அதுக்கு முன்னாடி எக்ஸ்பிரேட் 26 டிசம்பருக்கு முன்னாடி இந்த ஸ்டாக் நீங்கள் அக்கௌண்ட்டில் ஹோல்ட் பண்ணிங்கன்னா இந்த பைபேக்கில் நீங்கள் பங்கு பெறலாம். பைபேக் வந்து ஒரு லக் பேஸ் தான், அதை நீங்கள் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. எல்லாரும் பைபேக்லேயே நீங்கள் எல்லா ஷேரையும் விற்க முடியும்னு நினச்சிங்கன்னா அது தப்பு, அப்படி விற்க முடியாது. நம்ம வேணால் அப்ளை பண்ணலாம், பட் அவங்க தேவையான ஸ்டாக் எடுத்துகிட்டு மீதியை கொடுத்துருவாங்க. சிலரும் ஒன்று கூட எடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணணும்னா அப்ளை பண்ணலாம். மற்றபடி இது நல்ல பெரிய பெனிஃபிட்னு சொல்ல முடியாது. பட் ஓவரால் மார்க்கெட்டில் ஸ்டாக்கோட சர்க்குலேஷன் கம்மியாயிரும், அது ஒரு நல்ல பெனிஃபிட்டு. அதேமாதிரி இது வந்து டெண்டர் ஆஃபர் தான், பட் இங்கே எங்கேயுமே டெண்டர் ஆஃபர்னு மென்ஷன் பண்ணிக்க மாட்டாங்க, என்னென்னு தெரில. மேபி அந்த ரெகுலர் லெட்டர் டைப் பண்ணுறவங்க லீவில் இருந்தாங்களா என்னென்னு தெரில. ஏன்னா அதனால் இந்த ரெண்டு டெண்டர் ஆஃபர்னு எங்கேயுமே மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. பட் மோஸ்ட்லி நான் இது வரைக்கும் பார்த்த எல்லா லெட்டர்லையுமே டெண்டர் ஆஃபர்னு மென்ஷன் பண்ணுவாங்க. த்ரூ டெண்டர் ஆஃபரில் தான் நாங்கள் எடுக்கிறோன்னு. பட் இங்கே எங்கேயுமே டெண்டர் ஆஃபர்னு எங்கேயோ மென்ஷனும் இருக்காது, ஓப்பன் மார்க்கெட்டும் மென்ஷன் ஆயிருக்காது. பட் எக்ஸ்டேட் ரெக்கார்டேட் வந்து டெண்டர் ஆஃபருக்கு தான் வரும். ஸோ அதனால் இது டெண்டர் ஆஃபர் தான். நெக்ஸ்ட் ஒரு லெட்டரில் பார்த்தா அதில் டெண்டர் ஆஃபர்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது டெண்டர் ஆஃபர் விட்டு தான் நீங்கள் பங்கு பெறணும்னா பங்கு பெறலாம். ரெண்டாவது பங்கு அட்வைட் இன்ஃப்ராடெக் லிமிடெட். ஸோ அதே அது இன்ஃப்ராடெக்கு, அது ரெக்குன்னு போட்டிருப்பேன், அது பை டிஏ ஆராக மாற்றிட்டேன் சாரி. அதுமாதிரி கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 623, புக் வழி 81. இந்த புக் வழியை கம்பேர் பண்ணும்போது கரண்ட் ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்குது, 6 மடங்கு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஆர்ஓஇ 18, ஆர்ஓசி 24, ரெண்டுமே சூப்பராக இருக்குது. பட் பிஇ ரொம்ப அதிகமாக இருக்குது. இண்டஸ்ட்ரி பிஇ 26, இவங்களோட பிஇ பார்த்தீங்கன்னா 45. ஸோ அப்படியே டபுளாக இருக்குது. ஸோ பிஇ அதிகமாக இருக்குது. அதேமாதிரி மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா மைக்ரோ கேப்பு, மைக்ரோ கேப்னாவே என்றைக்குமே ரிஸ்க் தான். எவ்வளோக்குள்ள கேப் குறைஞ்சிட்டே போதும், அவ்வளோக்குள்ளே ரிஸ்க் ஜாஸ்தியாகுதுன்னு அர்த்தம். ஸோ ஆனால் இவங்க டிவெண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா 0.16%, ஓரளவுக்கு கொஞ்சம் டிவெண்ட் கொடுக்குறாங்க. கடனாக 6 கோடியும் ரிசர்வாக 36 கோடியும் வச்சிருக்காங்க. ஸோ டெப்ட் ஈக்விட்டி 0.15, இவங்களும் டிப்ட் ரொம்ப கம்மியாக தான் வச்சிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீ கூட சொல்லிக்கலாம். இவங்க கரண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வேல்யூ பார்த்திங்கன்னா 515, அதை கம்பேர் பண்ணும்போது கரண்ட் ப்ரைஸ் வந்து 623ங்கிறது ரொம்ப பெருசு இல்லை, 100 ரூபா தான் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. நல்ல ஒரு ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வச்சிருக்காங்க. பட் எஃப்ஐஎஸ் டிஐஎஸ் எந்த ஹோல்டிங் இல்லை. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 73% ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வச்சிருக்காங்க. நல்ல ஒரு ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ஃபண்டமெண்டலி உங்களுக்கு ஓகே மாதிரி தான் இருக்குது. பட் பிஏ தவிர, ஏன்னா ஸ்டாக் கொஞ்சம் ஓவர் வேல்யூவாக தெரியுது. இவங்களோட முழுவாண்டு முடிகள் பார்க்கலாம். 2011-2022 வரைக்கும் நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் வந்து லட்சங்களில் இருந்தது இப்போ கோடிகளில் மாறி இருக்குது, நல்ல விஷயம். அதுமாதிரி இருக்கிறதுலே இந்த வருஷம் தான் நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. 7 கோடியே 13 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க கடந்த 12 வருஷத்தில். ஸோ இது ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டுன்னு சொல்லலாம். கம்பெனி இந்த வருஷம் லாஸ் பண்ணல, அதே ஒரு நல்ல விஷயம். இவங்க இப்போ என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா இவங்க வந்து
போனஸ் 1:1 சொல்லியிருந்தாங்க, அதுக்கு ரெக்கார்ட் டேட் அறிவிச்சிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் 23 டிசம்பர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸிட் டேட் 22 டிசம்பர். இவங்களும் T+1 கேட்டகரி. ஸோ அதனால் இவங்க வந்து ரெக்கார்ட் டேட் வந்து 23 டிசம்பர் தான் வரணும். பட் நம்ம ஒரு நாள் அட்வான்ஸாகவே எடுத்துக்கலாம். ஏன்னா லாஸ்ட்டு ஒரு டிவெண்ட் கொடுத்துருக்காங்க, அந்த டிவெண்டில் வந்து ஒரு நாள் முன்னாடி தான் எக்ஸ்ட் டேட் போட்டிருக்காங்க. அந்த அடிப்படையில் நீங்கள் 22 டிசம்பர் தான் எக்ஸ்ட் டேட்டாக வரும். நீங்கள் ஒரு நாள் முன்னாடியே ஹோல்ட் பண்ணுங்கள், அது ரொம்ப நல்லது. எக்ஸ்ட் டேட் 22 டிசம்பர். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1:1 போனஸ் கிடைக்கும். ஸ்டாக் ஓரளவுக்கு ஃபண்டமெண்டலி ஓகேவாக தான் தெரியுது. மேற்கொண்டு உங்கள் முடிவை நீங்களே எடுத்துக்கோங்க. ஏன்னா உங்கள் பணத்தில் நீங்கள் தான் ரிஸ்க் எடுக்க முடியும். 3வது பங்கு, இதை நியூஸாக மட்டும் பாருங்கள், நான் எந்த ரெக்கமெண்ட் பண்ணல. சாரி. இந்தியா குளோபல் சொல்யூஷன் லிமிடெட், இவங்க கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1399, கிட்டத்தட்ட 1400 வச்சுக்கோங்க. புக் வேலி 2021. ஸோ புக் வேலியோட கம்மியாக ட்ரேட் ஆகிறாங்க, நல்ல விஷயம். பட் ஆரோஇ தான் கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருக்குது. 125% இருக்குது. எப்படி இந்த ஆரோஇன்னு எனக்கே தெரியல. ஆனால் ஆர்ஓசிஇ பார்த்தீங்கன்னா 2.56. ஸோ அது ரெண்டு, இது 125, ரெண்டுமே எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. அதே மாதிரி இவங்க பிஇ பார்த்தீங்கன்னா, பார்த்தீங்கன்னா 30, கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் இண்டஸ்ட்ரி பியோட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இவங்க கடனை பார்த்தீங்கன்னா 1378 கோடியும் ரிசர்வ் 8405 கோடியும் வச்சிருக்காங்க. டெப்ட் ஈக்விட்டி 0.16. ஸோ டெப்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, டெப்ட் ஃப்ரீ ஸ்டாக் சொல்லலாம். பட் இவங்க இன்ட்ரெஸ்ட்டிங் வேல்யூ பார்த்திங்கன்னா 7238. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது கரண்ட் ப்ரைஸ்லாம் ஒன்றுமே இல்லை, கிட்டத்தட்ட 5 மடங்கு கீழே தான் ட்ரேட் ஆகிட்ருக்காங்க. அதேமாதிரி எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா 13%, டிஐஎஸ் 0.2% ஹோல்ட் பண்ணுறாங்க. ப்ரொமோட்டர் கையில் 66% ஹோல்டிங் வச்சிருக்காங்க, நல்ல ஒரு ப்ரொமோட்டர் ஹோல்டிங் தான். இவங்க டிவெண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா 9.76, நல்ல ஒரு டிவெண்ட் ஈல்டு கொடுக்குற ஸ்டாக்காக இருக்காங்க. 10% கிட்ட டிவெண்ட் ஈல்டு கொடுக்குறாங்க. இந்த வருஷம் நல்ல ஒரு டிவெண்ட் ஈல்டு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ஒரு ஸ்பெஷல் டிவிடன் 150 ஜனவரியில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் போனஸும் கொடுத்தாங்க 1:1. நல்ல ஒரு டிவிடன் போனஸ் கொடுக்குற ஸ்டாக்கு, அதேமாதிரி பைபேக்கும் பண்ண போகிறாங்க. அதுதான் நியூஸாக இருக்குது. இவங்களோட முழுவாண்டு முடிகள் 2011-2022 வரைக்கும் நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ண கம்பெனி தான். எல்லா வருஷமே ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டு, 100 கோடியிலேருந்து 100 கோடிக்கு மேலே தான் பண்ணியிருக்காங்க. பட் இந்த மார்ச் 2022 நீங்கள் பார்க்கலாம், கிட்டத்தட்ட சிவப்பு பக்கத்தில் பாக்ஸில் பார்க்கலாம், 6000 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. என்ன ஒரே வருஷத்தில் இப்படி இவ்வளோ பெரிய ஜம்ப்னு பார்க்கலாம். பட் அதுக்கு ரீசன் இருக்குது, அதுக்கு நீங்கள் அதர இன்கமில் பாருங்கள், 6000 கோடி அதர இன்கமில் வந்திருக்கு. அதனால தான் இவ்வளோ பெரிய ப்ராஃபிட்டு. மற்றபடி இந்த வருஷம் ப்ராஃபிட் சாதாரண ப்ராஃபிட் தான். இந்த 6 கோடி எதுக்கு எக்ஸ்ட்ரா, 6000 கோடி எதுக்கு எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா, இவங்க வந்து ஒரு ஃபார்மா கம்பெனி ஒன்று இவங்களுக்கு தெரிஞ்சு அதை சேல் பண்ணியிருந்தாங்க, அதனால் வந்த பணம் தான் இந்த பணம். மற்றபடி இவங்க பொம்மோட பெரிய ஒன்று சேல்ஸ்லாம் பண்ணணும்னு சொல்ல முடியாது, நார்மல் சேல்ஸ் தான், நார்மல் ப்ராஃபிட் தான். இவங்க என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா, மற December 10th இவங்களுக்கு போர்டு மீட்டிங் இருக்குது. அந்த போர்டு மீட்டிங்கில் பைபேக் குறித்து முடிவெடுக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அந்த டேட் வரைக்கும் வெயிட் பண்ணோம், அன்றைக்கி தான் தெரியும் அது டெண்டராக இல்லை ஓப்பன் மார்க்கெட்டாக. டெண்டர்னால் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லு, ஓப்பன் மார்க்கெட்னால் யூஸ்ஃபுல் இல்லை. எப்படி இருந்தாலும் ஸ்டாக் ஓவர்லுக்கு மார்க்கெட்டில் கம்மியாகும், அது ஒரு நல்ல நியூஸ் தான். இதுதான் பைபேக்கு, இதுதான் இந்த ஸ்டாக்கோட நியூஸு. ஸோ இந்த ஸ்டாக் ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல நியூஸ் தான். மேலும் சில பங்குகள் பற்றிய முக்கிய செய்திகளை பார்த்துடலாம். புனாவெல்லாம் ஃபின்காப்ஸ், இவங்க வந்து அவங்களோட சப்சிடரி கம்பெனி ஒன்று இருந்துச்சு. புனாவெல்லாம் ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிடெட்னு அதை சேல் பண்ணுறாங்க. அது யாருக்கு சேல் பண்ணுறாங்க, டிபிஜிக்கு சேல் பண்ணுறாங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3900 கோடிக்கு சேல் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு சேலு, இந்த அமௌண்ட் நல்ல ஒரு அமௌண்ட் கம்பெனி கிடைக்கும். இவங்க இதை டெப்ட் கூட அடைக்கலாம், இல்லைனா ஷேர் ஹோல்டருக்கு பிரித்து கூட கொடுக்கலாம். நம்மள மாதிரி கஷ்டப்பட்டவங்களுக்கு டிவிடெண்ட் கொடுத்தாலும் நல்லதாக இருக்கும். அதேமாதிரி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், இவங்க வந்து இவங்களோட 5G லான்ச் பண்ணியிருக்காங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது ப்ரைம் மினிஸ்டர் மத்திய பிரதேசத்தோட சிஎம் வந்து சிவராஜ் சிங் சௌகான் அவர் தான் லான்ச் பண்ணியிருக்காரு. ஏதோ ஒரு கோயில் மகாகால் மகாலோக் டெம்பிளில் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 2 நாள் முன்னே தான் பார்த்தோம், ஏர்டெல் வந்து அவங்களோட 5G வந்து லக்னோவில் லான்ச் பண்ணதான் சொன்னாங்க. ஸோ நாங்களும் அதுக்கு சலச்சியவங்க இல்லைன்னு சொல்லி இவங்களும் லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரெண்டு பேருக்குள்ள போட்டி கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா இவங்க ஆல்ரெடி 3G கலக்கிட்டு 4G கலக்கிட்டு இருக்காங்க, இப்போ 5G லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்னும் மேற்கொண்டு எல்லாம் 5G ஸ்பீடில் தான் பார்ப்போன்னு நினைக்கிறேன். தேவ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி லிமிடெட், இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் கிடச்சிருக்காங்க சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்டரோட வேல்யூ பார்த்திங்கன்னா 2.54 கோடி. யார்ட்டேருந்து கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ராஜஸ்தான் கவர்மெண்ட்லேருந்து அந்த ஆர்டர் கிடச்சிருக்கு. நல்ல ஒரு ஆர்டரு, 2.56 கோடி. குல்சன் பாலியோல்ஸ் லிமிடெட், இவங்க என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, இவங்களுக்கு வந்து 2 பெரிய ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஆர்டரோட மதிப்பு பார்த்திங்கன்னா 1,37,18,000 137,18,40,3356 நினைக்கிறேன். அடுத்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஏர்டன் பார்த்தீங்கன்னா ஆயில் ஓஎம்சி ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்லேருந்து இந்த ஆர்டர் கிடச்சிருக்கு. அடுத்த 2வது ஆர்டர் பார்த்தீங்கன்னா, வேல்யூ பார்த்திங்கன்னா 54,40,000. இது யார்னு பார்த்தீங்கன்னா, நயரா இன்ஜினியரிங் லிமிடெட், நயரா எனர்ஜி லிமிடெட் இதுலேருந்து 54 கோடியே 40,00,000 ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு ஹெவியான ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லலாம். ரெண்டு ஆர்டருமே பெரிய பெரிய ஆர்டர் தான், 137 கோடி 154 கோடி.
திலீப் பில்டுகான் இவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா குஜராத் மெட்ரோ ரயில் கார்பரேஷன்லேருந்து இந்த ஆர்டர் கிடச்சிருக்கு. ஆர்டரோட வேல்யூ 1061 கோடி, எல்லாமே கோடியில் தான் வரும். அதுவும் அதோட வேலிட்டி பார்த்திங்கன்னா 26 மாதத்துக்குள்ளே இதை முடிச்சிக்கணும், கம்ப்ளீஷன் பண்ணணுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 26 மாதத்துக்குள்ளே இதை முடிச்சிருவாங்க. இப்போ கிட்டத்தட்ட 2 வருஷத்தில் முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ராம்கிருஷ்ணா ஃபோர்ஜிங் லிமிடெட், இவங்களை பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு கம்பெனியை ஒரு அக்யூர் பண்ண போகிறதா பிளான் டு எக்ஸ்பேண்ட் இட்ஸ் இவி போர்ட்ஃபோலியோ டு அக்யர் அப் டு 51% ஓட்டிங் ரைட்ஸ் இன் TSUYO மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் ஒரு 51% ஸ்டேக் ஹோல்ட் பண்ண போகிறாங்க, இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. எதுக்குன்னா அந்த கம்பெனி வந்து ஆல்ரெடி இவி சம்மந்தப்பட்ட மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி, பவர் ட்ரெயின் சொல்யூஷன் ஃபார் எலக்ட்ரிக் வெஹிக்கல், பவர் ட்ரெயின் சொல்யூஷன் கொடுக்குற கம்பெனி எலக்ட்ரிக் வெஹிக்கலுக்கு. அந்த கம்பெனி இவங்க அக்வயர் பண்ண போகிறோம் சொல்கிறாங்க. அதாவது 51% வாங்கிட்டாவே நம்மளுக்கு ஹோல்டிங் வந்துடும், பவர் நம்ம கையில் வந்துடும், ஓட்டிங் ரைட்ஸ் வந்தாலே அதுக்காக நம்ம எடுக்கிறதா முடிவு. இதுக்காக 100 கோடியை அவங்க இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க இன்னும் 5 வருஷத்தில். மேலும் இந்த 5 வருஷத்தில் பார்த்திங்கன்னா அந்த 100 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் 500 கோடியாக டென் ஓவராக மாறும். இந்த 10 ஓவர் 500 கோடி 10 ஓவர் இதை அடையலாம்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ நல்ல ஒரு 100 கோடியை போட்டு 500 கோடி எடுக்கலாம்னு பிளான் பண்ணுறாங்க, 10 ஓவர் பண்ணலான்னு பார்க்குறாங்க இந்த நெக்ஸ்ட் 5 வருஷத்தில். அதேமாதிரி அர்ஃபின் இந்தியா லிமிடெட், இவங்கள ஒரு ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்டரோட மதிப்புன்னு பார்த்திங்கன்னா 350 கோடி. ஏர்ட் வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவிலேருந்து கிடச்சிருக்கு. மிடில் ஈஸ்ட் ஆஃப் சப்ளை ஆஃப் அலுமினியம் டியாக்ஸ், சப்ளை ஆஃப் அலுமினியம் டியாக்ஸ்னு அது வந்து சப்ளை பண்ணதுக்காண்டி இந்த ஆர்டர் கிடச்சிருக்கு சவுதி அரேபியாவிலேருந்து. அதேமாதிரி விப்ரோ, இவங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா சைன் மல்டி இயர் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்ட்னர்ஷிப் வித் ஃபினிஸ்ட்ரா இன் மிடில் ஈஸ்ட். ஃபினிஸ்ட்ரா கூட இவங்க ஒரு மல்டி இயர் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க சொல்லியிருக்காங்க. இந்த ஃபினிஸ்ட்ரா யாருன்னு கேட்டிங்கன்னா, சத்தியமாக கேட்டிங்கன்னா நீ அடிச்சு கேட்டாலும் எனக்கு தெரியாது அவங்க யாருன்னு. தெரிஞ்சவங்க தெரிஞ்சுக்கோங்க, தெரியாதவங்க தெரியாதவங்ககிட்ட தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு தெரில, பட் ஏதோ ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் தெரியும். அதேமாதிரி மஜ்டா யூரோப் செலக்ட் விப்ரோ ஃபார் அப்ளிகேஷன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் 5 இயர் மல்டி இயர் டாலர் மல்டி மில்லியன் டாலர் டீல், மல்டி மில்லியன் டாலர் டீல், பல வருஷங்களுக்கு பல டாலருக்கு பல மில்லியன் டாலருக்குள்ள டீல் நடந்திருக்கு. மஜ்டா யூரோப்பு இவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க யாரோ விப்ரோவை. அவங்களோட இவங்க வந்து மஜ்டா மோட்டரை வந்து லாஜிஸ்டிக்கில் இருக்காங்க. இவங்களுக்கு வந்து இந்த சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்லாம் ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு விப்ரோவை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க நான் புரிஞ்சுக்கிடுறேன். ஏன்னா இவங்க வந்து லாஜிஸ்டிக்கில் இருக்காங்க. ஸோ அதுக்கு சொல்யூஷனு லொக்கேஷனை ட்ராக் பண்ணுறது, இமீடியட்டாக ஆர்டர் கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு இவங்களோட சாஃப்ட்வேர் இவங்க டெவலப் பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதனால் இவங்களுக்கு பிஸ்னஸ் இன்னும் பல மடங்கு பெருக வாய்ப்பு இருக்குது. இது பல வருஷத்துக்கு பல மில்லியன் டாலர் உள்ள டீல். ஸோ நல்ல ஒரு டீல் தான். பட் என்ன தான் டீல் வந்தாலும் விப்ரோ ஷேர் ஏறது கஷ்டம்தான். இந்துஸ்தான் ஃபுட்ஸ் லிமிடெட், இவங்க என்ன பார்த்தீங்கன்னா இவங்க HFL அக்வேர் பர்மசிட்டிக்கல் ஃபேக்டரி ஃபர்தர் எக்ஸ்பேண்டிங் இட்ஸ் ஹெல்த் கேர் அண்ட் வெல்னஸ் டிவிஷன். அதாவது இந்துஸ்தான் ஃபுட்ஸ் லிமிடெட் இவங்க வந்து ஒரு கம்பெனியை அக்வேர் பண்ணுறாங்க, அக்வேர் பண்ண போகிறாங்க. அதை கைப்பற்ற போகிறாங்க. அது என்ன கம்பெனி பார்த்தீங்கன்னா ரெக்கிட் பென்ஸ்கேர் ஹெல்த் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட், அதுக்கு ஷார்ட் ஃபார்ம் வச்சுருக்கீங்களா ரெக்கிட். இந்த இது வந்து ஒரு ஹெல்த் கேர் கம்பெனி. இந்த கம்பெனியோட கம்பெனி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இமாச்சல் பிரதேசில் இருக்குது. இதை அண்டர்டேக் பண்ண போகிறதா சொல்கிறதா. அதாவது முழுசாக இவங்க அக்வயர் பண்ணி அந்த கம்பெனி மூலமாக இவங்க பிராண்டில் இது பண்ணுறதுக்கு. ஸோ இதன் மூலமாக அவங்களது வந்து ஹெல்த் கேர் அண்ட் வெல்னஸ் பிஸ்னஸில் மேற்கொண்டு இன்னும் பல மைல் ஸ்டோன் அடையலான்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயந்தான் இந்துஸ்தான் ஃபுட்ஸ் லிமிடெடுக்கு. பாரத் ஏர்டெல் பார்ட்னர் வித் டெக் மஹேந்திரா டு டிப்ளாய் கேப்டிவ் ப்ரைவேட் நெட்ஒர்க் டு அட் மஹேந்திரா செக் அண்ட் ஃபெசிலிட்டி. மஹேந்திராவோட செக் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி ஃபேக்ட்ரியில் வந்து இவங்க வந்து இவங்க 5G லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவிலே தான் ஃபஸ்ட்டு 5G எனேபிள்ட் ஆட்டோ மேனுஃபேக்சரிங் யூனிட். ஸோ இந்தியாவிலே தான் ஃபஸ்ட்டு 5G எனேபிள்டு ஆட்டோ மேனுஃபேக்சரிங் யூனிட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க மஹேந்திரா டெக் கூட டெக் மஹேந்திரா கூட இணைஞ்சு இந்த பார்ட்னர்ஷிப்பில் அவங்களுக்கு வந்து 5G சாஃப்ட்வேரை அங்கே லான்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் அவங்களோட வேலை இன்னும் ஃபாஸ்ட்டாக நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. கல்பத்திர பவர் டிரான்ஸ்மிஷன், இவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிக்க சொல்லியிருக்காங்க. ஆர்டரோட வேல்யூ 1397 கோடின்னு சொல்லியிருக்காங்க. பட் யார் கொடுத்தாங்க எதுக்கு கொடுத்தாங்கலாம் டீட்டெயிலாக கொடுக்கல. ஸோ அதை பற்றி நம்ம கேள்வி கேட்க முடியாது. அதனால் செபி நாளைக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சா தான் பதில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அண்ணன் நாளைக்கு கேள்வி கேட்கட்டும், அதுக்கப்புறம் தெரியும். டாடா எலெக்சிஸ் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ்பண்டிஸ் டெக்னாலஜி நெட்ஒர்க் டு ஃப்ராங்க்ஃபோர்ட் டு ஸ்போர் டிஜிட்டல் இன்ஜினியரிங். அதாவது ஃப்ராங்க்ஃபோர்ட் ஜெர்மனியில் இவங்களோட டிஜிட்டல் இன்ஜினியரிங் சென்டரை ஓப்பன் பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க. ஓப்பனிங் ஆஃப் இட்ஸ் டிஜிட்டல் இன்ஜினியரிங் சென்டர் இன் ஃப்ராங்க்ஃபோர்ட் ஜெர்மனி. அதாவது டாடா எலெக்சி அங்கே ஒரு ஆஃபீஸை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே உள்ள கிளைண்ட் இன்னமும் சாட்டிஸ்ஃபைட் பண்ணலாம், மேற்கொண்டு புது கிளைண்ட் வரலாம். ஸோ இதன் மூலம் டாடா எலெக்சியோட ப்ரைஸ் எங்கேயோ போகலான்னு சொல்கிறாங்க. நல்ல ஒரு கம்பெனி தான், நல்ல ஒரு வாட்ச் பண்ணிகிட்ருக்குது, பெஸ்ட்டு தான். சாரி இது மேலே டாடா எலெக்சின்னு போட்டிருக்கேன், இது டாடா எலெக்சி கிடையாது, எல்என் நர்சன் அண்ட் டர்போ. இவங்களுக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆர்டரோட வேல்யூ கிட்டத்தட்ட 1000 to 2500 கோடிக்கு உள்ளே இருக்கும். அதாவது சிக்னிஃபிகண்ட்னா அவங்க கணக்கில் அவங்களோட கோடுகளில் 1000 to 2500 கோடிக்குள்ளே இருக்க ஆர்டர் தான் சிக்னிஃபிகண்ட் ஆர்டர்னு சொல்லுவாங்க. இது ஹைட்ரோ கார்பன் பிஸ்னஸ், ஹைட்ரோ கார்பன் நமக்குலாம் தெரிஞ்சது தான்.
அங்கங்கே பல குழி தோண்டி உள்ளேருந்து வெளியே எடுக்கணும். என்னத்தை எடுப்பாங்க? மீத்தேன் எடுப்பாங்க. அந்த ஆர்டர் தான் நினைக்கிறேன். அது யார்கிட்டருந்து கிடச்சிருக்கா? வேதாந்தாட்டிலேருந்து கிடச்சிருக்கு. ப்ளஸ் இன்னொரு நல்ல ரெண்டு மூணு கம்பெனி கிடச்சிருக்கு. பட் அதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா வேதாந்தா. நல்ல ஒரு ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பூமியை நோண்டுறது தான் இவங்க வேலையை. கேபிஐ க்ரீன் எனர்ஜி லிமிடெட், இவங்க ஒரு ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சாரி, இது 1000 கோடி இல்லை, இது தப்பாக எழுதியிருக்கேன். நான் அந்த பழைய இதை எடிட் பண்ணாமல் போட்டேன், சாரி. கொஞ்சம் அப்பப்போ மிஸ்டேக் பண்ணிடுறேன் ஏதாச்சும். கேபிஐ க்ரீன் எனர்ஜி இவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்டர் பார்த்திங்கன்னா 33 MW கெப்பாசிட்டி உள்ள ஒரு சோலார் பிளான்ட்டை ப்ராஜெக்டை ரெடி பண்ணி கொடுக்கணும். அது வந்து யார்கிட்ட கிடச்சிருக்குன்னு சொல்லிங்கன்னா ஒன் ஆஃப் த லீடிங் சோலார் பேனல் மேனுஃபேக்சரிங் கம்பெனிலேருந்து கிடச்சிருக்கு. அவங்க பேரை மட்டும் அவங்க சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் அடிச்சு கேட்டாலும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்களே புரிஞ்சுக்கோங்க. ஒன் ஆஃப் த லீடிங் சோலார் மேனுஃபேக்சரிங் கம்பெனிலேருந்து இந்த ஆர்டர் கிடச்சிருக்கு. 33 MW ஒரு சோலார் பிளான்ட்டை எங்கள் ப்ராஜெக்டாக ரெடி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஆர்டரு. அதேமாதிரி இந்த கம்பெனிக்கு சிங்கிளாக கிடச்ச லார்ஜஸ்ட் ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி இந்த ஆர்டர் தான். அதாவது எம்பாசிஸ் தட் திஸ் இஸ் த லார்ஜஸ்ட் சிங்கிள் ஆர்டர் ரிசீவ்ட் பை த கம்பெனி. இந்த கம்பெனியால் இது வரைக்கும் பெறப்பட்ட ஆர்டர்லேயே ஒரு சிங்கிள் ஆர்டரில் பெரிய ஆர்டர் கிடச்சிது இந்த ஒரு ஆர்டர் தான் சொல்லியிருக்காங்க. இதோட வேல்யூ எதுவுமே மென்ஷன் பண்ணல, இவங்க மென்ஷன் பண்ணவும் மாட்டாங்க. இந்த மேலே இருக்கிறது வந்து 1000 to 2500 crore வந்து பழைய ஸ்லைடோட இது. நான் பை மிஸ்டேக்காக இதுலேயும் மென்ஷன் பண்ணிட்டேன், சாரி. மரைன் எலக்ட்ரிக்கல் இந்தியா லிமிடெட், இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்களுக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மும்பை அமௌண்டிங் 12 crore, அதாவது 12 crore அந்த ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்க்ளூடிங் ஜிஎஸ்டி, ஸோ ஜிஎஸ்டி சேர்த்தோன்னா 15 crore வந்துடலாம். ஸோ டெலிவரி ஆஃப் சைடு குட்ஸ் சல் பி மேட் ஓவர் ஏ பீரியட் ஆஃப் 7 months. இந்த ஆர்டர் வந்து 7 மந்த்துக்குள்ளே எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. மரைன் எலக்ட்ரிக்கல் இந்தியா லிமிடெட், இவங்களும் இந்த ஆர்டர் யார்கிட்ட கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் யுக்வினிக்ஸ் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட்லேருந்து இந்த ஆர்டர் கிடச்சிருக்கு. அவங்ககிட்டருந்து இந்த ஆர்டர் கிடச்சிருக்கு. 12.5 crore ஆர்டரு. இந்த ஆர்டர் இவ்வளோ தான் முடிஞ்சது. நம்ம ஆர்டர் முடிஞ்சது, நம்ம இனிமேல் கிளம்பலாம். இந்த காணொலியை பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் ஒரு நல்ல காணொலியை உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.